வணக்கம். நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணியை தோற்கடித்து கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆக போகுது. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டத்தில் நடந்த த்ரில்லரான வெற்றி, அதனுடைய பரபரப்பு இன்னும் சோசியல் மீடியாவில் அடங்காமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கிங் கோலி, நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் கடைசி நேரத்தில் அவருடைய தைரியத்தையும் துணிச்சலையும் பார்த்து ரொம்ப ரொம்பவே வியந்து போயிட்டேன். அவருடைய தைரியத்தையும் துணிச்சலையும் பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் அவரை பாராட்டி இன்னைக்கு சில வார்த்தைகளை பார்த்திங்கன்னா விராட் கோலி சொல்லியிருக்காரு. அதாவது கோலி சொல்லியிருந்ததில், இப்படிப்பட்ட ஒரு பிக் டோர்னமெண்ட்ல ஆட்டத்தின் கடைசி நேரத்தில் நெருக்கடியான தருணத்தில் ஒரு பந்துக்கு 2 ரன்கள் எடுக்கணும், அதுவும் ஒரு போலர் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிளேயருக்குமே நடுக்கம் பயம் டென்ஷன் எல்லாமே நிச்சயமாக வரும். அதனால் அந்த நேரத்தில் அஸ்வின் அவர்கிட்ட டென்ஷன் பதட்டம் பட வேணாம், கம்முனு கவர்ஸ் பக்கம் ஒரே ஒரு சிங்கிள் தட்டி விட்டுருங்க, முடிஞ்சால் 2 ரன்கள் எடுப்போம், இல்லைனா மேட்ச் ட்ரா ஆகட்டும் அப்படின்னு தான் அஸ்வின் கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அஸ்வின் அந்த பந்து போலர் முன்கூட்டியே அவர் லெக் சைட் வீசுவார் அப்படின்னு புத்திசாலித்தனமாக, அதுவும் ரொம்பவே கால் பக்கத்தில் குத்தி போன பந்த துணிச்சலாக வைட் விட்டது. அஸ்வின் அவருடைய தைரியத்தையும் துணிச்சலையும் என்னால் நம்பவே முடியல, அவரை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான பேட்டிங்கை அஸ்வின் விளையாண்டதால் இந்திய அணியால் வெற்றி பெற முடிஞ்சுது. இதே இடத்துல வேற யாராவது சாதாரண பிளேயர்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த பதட்டமான நேரத்தில் டென்ஷன் ஆகி நிச்சயமாக ஆட்டம் தோல்வி அடைகிறதுக்கான சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கும். ஸோ தமிழக பிளேயர் அஸ்வின் அவரை இதுவரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்துக்குமே பாராட்டினதில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் அவரை பாராட்டாட்டி கண்டிப்பாக நான் ஒரு பிளேயரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த தகவலை இன்றைக்கி விராட் கோலி சொல்லி நம்ம அஸ்வினை அவரை ரொம்ப ரொம்பவே பாராட்டி இன்றைக்கி இந்த தகவலை அவர் வெளியிட்டிருந்தார்.